விஷயத்தை புரிஞ்சிக்கணும். இந்த காலத்தில் படைபலம் மட்டும்தான் வெல்லும். இன்னும் எந்த நம்பிக்கையில் இந்த சின்ன கூட்டத்தை வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கீங்க? அதுவும் நீங்கள் ஒரு பொண்ணு. யோசிங்க மிஸ் சகுந்தலா. ஹலோ சகுந்தலா மேடம். மேடம், நம்ம ரெடி பண்ண எல்லா எவிடென்ஸையும் மார்க்கண்டையன் டீம் எரிச்சிட்டாங்க மேடம். இந்த கேஸில் நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம்னு தெரியல. சகுந்தலாக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட கண்கள் உங்களை சுற்றி இருக்கு. எங்களை மீறி உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இந்த கேஸில் ஜெயிக்கிறத பற்றி யோசிக்கிறத இதோடு நிறுத்திக்கோங்க. ஏன்னா உங்கள் ஆட்டத்துக்கு இன்னையோட முற்றுப்புள்ளி வச்சாச்சு. குட் பாய். இந்த கேஸோட முடிவை நீங்கள் மட்டுமே தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இந்த ஆட்டத்தை ஆரம்பித்தது இன்னும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்னோட குறைஞ்சபட்ச சக்தியான இந்த அடியால் கூட உங்களால் சமாளிக்க முடியாது. அதுதான் என்னோட பலம். இருக்கலாம், ஆனால் படைபலத்தை மட்டுமே நம்பி யாரும் ஜெயிச்சதில்லை மிஸ்டர் மார்க்கண்டேயன். ஹலோ மேடம், எவிடன்ஸ் எரிச்சது மட்டும் இல்லாமல் அண்ணனையும் தூக்கிட்டாங்க மேடம். இப்போ அவர் அவங்க கஸ்டடியில் இருக்கார். பேச்சை குறைச்சிட்டு முடிவு பண்ணுங்க சகுந்தலா. உங்கள் அண்ணனா இல்லை இந்த கேஸானு? எக்ஸ்பெக்டட். உங்கள் அண்ணனை விட இந்த கேஸு தான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இருக்கட்டும். ஜெயிக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சும் பின்வாங்காமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சகுந்தலா. உன்னோட பெரும் படையை உன்னை வச்சே அழிக்க போகிற. முதல்ல உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க சகுந்தலா. இதுக்கு மேலே உங்களால் ஓட முடியாது. என்னோட படையை அழிக்கிறத பற்றி அப்புறம் பேசுவோம். ஓ அப்படியா? ஹலோ ஐயா, ஒரு தப்பு நடந்துருச்சுங்க. நம்ம எரிச்சதெல்லாம் கரெக்டான எவிடன்ஸ் இல்லையா? அவங்க அண்ணன்னு சொன்னது கூட அது அவங்க ஒரிஜினல் அண்ணன் இல்லையா? தப்பானால தூக்கிட்டாங்க. இப்ப சொல்லுங்க மார்க்கண்டேயன், எங்க போச்சு உங்க படை பலம்? How it's possible? ஓடி ஒளி இருக்கும் பதுங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மார்க்கண்டேயன். ஓடுறன்னு நினச்சி
என்னை துரத்தனியை தவிர உன் படைய நீ வழி நடத்தல. தலையே இல்லாத முண்ட மாதிரி இருந்த உன் படைய நான் ஈஸியாக ஜெயிச்சிட்டேன். That's my girl. Well played, Sakunthala.